ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டாப் 7 தமிழ். இந்த வீடியோவில் வந்து விடுதலை போராட்டத்தில் தமிழகத்தின் பங்கு அப்படின்ற டாப்பிக்கில் மருது சகோதரர்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த டாப்பிக்கில் ரெண்டு வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டேன். யார் யாரை பற்றினா புலித்தேவன் பற்றி ப்ளஸ் வீரபாண்டிய கட்டபொம்மனை பற்றின முக்கியமான க்வெஸ்சன்ஸ்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதெல்லாம் வந்து பார்த்துட்டு வரும்போது தான் உங்களுக்கு ஒரு கண்டினியூஸாக வந்து தமிழகத்தின் பங்கை வந்து படிக்க முடியும். ஓகேவா? ஸோ அந்த ரெண்டு வீடியோக்குரிய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஓப்பன் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோலேருந்து மருது சகோதரர்கள் பற்றின முக்கியமான க்வெஸ்சன்ஸ் தான் பார்க்க போகிறோம். க்வெஸ்சன்ஸ் பார்க்கலாம். மருது சகோதரர்களின் தந்தை பெயர் என்ன? ஆன்சர், மூக்கையா பழனியப்பன். மருது சகோதரர்களின் தந்தை பெயர் மூக்கையா பழனியப்பன். மருது சகோதரர்களின் தாயாருடைய பெயர் பொன்னாத்தாள். மருது சகோதரர்களின் தாயார் பெயர் பொன்னாத்தாள். ஆங்கிலேய நடவடிக்கைகளால் வெறுப்புற்றிருந்த மக்கள் சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டதால் புரட்சிக்கு ஆயத்தமாகினர். ஒட்டுமொத்த எதிர்ப்பையும் ஒருங்கிணைத்து கூட்டணி ஏற்படுத்தியவர்கள் மருது சகோதரர்கள். ஸோ ஆங்கிலேய நடவடிக்கைகளால் வந்து மக்கள் வந்து ரொம்ப வெறுத்து போயிருந்தாங்க. வீரபாண்டிய கட்டபொம்மன் கொல்லப்படுறாரு, அவருடைய அமைச்சர் சிவசுப்பிரமணிய பிள்ளை வந்து கொல்லப்படுறாரு, புலித்தேவன் வந்து கொல்லப்படுறாரு. ஸோ இதனால் வந்து மக்கள் ரொம்ப ஆங்கில ஆட்சியின் மீது வெறுப்புற்றிருக்காங்க. ஸோ அந்த சமயத்தில் அவங்க ஒரு புரட்சிக்கு வந்து ரெடி பண்ணிட்டாங்க. ஓகேவா? அந்த டயத்தில் ஒட்டுமொத்த எதிர்ப்பையும் ஒருங்கிணைத்து கூட்டணி ஏற்படுத்தியவர்கள் மருது சகோதரர்கள். ஸோ இவங்கெல்லாம் அந்த எல்லாத்துக்குமே ஒரே எதிரி ஆங்கிலேயர்கள் தான். ஸோ அந்த எதிர்ப்பை எல்லாமே வந்து ஒருங்கிணைத்தவர்கள் மருது சகோதரர்கள். இவங்க வந்து ஒரு கூட்டணி வந்து அமைச்சிருக்காங்க. சிவகங்கையை ஆண்ட முத்துவடுகநாதரிடம் இராணுவ வீரர்களாக பணியாற்றியவர்கள் தான் வந்து சின்ன மருது பெரிய மருது. இந்த சின்ன மருது பெரிய மருது இவங்களை தான் வந்து மருது சகோதரர்கள் என சொல்லுவாங்க. ஸோ இவங்க வந்து சிவகங்கையை ஆண்ட முத்துவடுகநாதரிடம் வந்து இராணுவ வீரர்களாக வந்து பணியாற்றியிருக்காங்க. இந்த முத்துவடுகநாதர் தான் வந்து வேலு நாச்சியாருடைய கணவர். ஸோ அது வந்து நம்ம ஆல்ரெடி தெரியும், முத்துவடுகநாதர் வேலு நாச்சியாரின் கணவர். இவர் வந்து சிவகங்கையை ஆண்டுட்டு இருந்திருக்காரு. ஆங்கிலேய எதிர்ப்புகளை ஒருங்கிணைத்து தென்னிந்திய கூட்டமைப்பை ஏற்படுத்தியவர்கள் வந்து மருது சகோதரர்கள். ஸோ எல்லா ஆங்கில எதிர்ப்புகளையும் ஒருங்கிணைத்து தென்னிந்திய கூட்டமைப்பு, ஓகேவா? ஸோ தென்னிந்திய கூட்டமைப்பு அப்படின்ற வந்து ஒரு அமைப்பை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க மருது சகோதரர்கள். ஸோ இந்த முத்து வடுகநாதரம் வந்து காளையார் கோவில் என்ற இடத்துல வந்து ஆங்கிலேயர்களால் வந்து கொல்லப்படுவாங்க. ஸோ அதுவும் வருவாங்க. அவருக்கு பின்னாடி தான் வந்து இந்த மருது சகோதரர்கள் வந்து ஒரு அமைப்பை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. 1800-1801 நடந்த கிளர்ச்சி இரண்டாவது பாளையக்காரர் போர் என பிரிட்டிஷ் ஆவணங்கள் கூறுகின்றன. ஸோ அவ்வளோ பெரிய புரட்சியாக இந்த 1800-1801 இந்த ரெண்டு வருடங்களுக்கு இடைப்பட்ட நடந்த இந்த கிளர்ச்சியானது இரண்டாவது பாளையக்கார கிளர்ச்சி போர் என பிரிட்டிஷ் ஆவணங்களால் சிறப்பிக்கப்படுகிறது. ராமநாதபுர அல்லது சிவகங்கை கூட்டமைப்பிற்கு தலைமை தாங்கியவர் மருது சகோதரர்கள். ஸோ ஒவ்வொரு கூட்டமைப்பு, தென்னிந்திய கூட்டமைப்பு அப்படின்னு படித்தோம் இல்லையா, இந்த ஒவ்வொரு கூட்டமைப்புக்கும் வந்து தலைமை தாங்கியிருக்காங்க. ஸோ யார் யார் எந்தெந்த அமைப்பிற்கு தலைமை தாங்கியிருக்காங்க அப்படின்றத வந்து பார்க்கலாம். ராமநாதபுரம் சிவகங்கை கூட்டமைப்பிற்கு தலைமை தாங்கியவர்கள் மருது சகோதரர்கள். திருநெல்வேலி கூட்டமைப்பிற்கு தலைமை தாங்கியவர்கள் கட்டபொம்மன். ஸோ கட்டபொம்மன்னா கட்டபொம்மன் வாரிசுகள் எல்லா பேருமே வருவாங்க. திண்டுக்கல் கூட்டமைப்பிற்கு தலைமை தாங்கியவர்கள் கோபால நாயக்கர். மலபார் கூட்டமைப்பிற்கு தலைமை தாங்கியவர் கேரளா வர்மா. மைசூர் கூட்டமைப்பிற்கு தலைமை தாங்கியவர் கிருஷ்ணப்ப நாயக்கர். கன்னட மராத்தியர் கூட்டமைப்பிற்கு தலைமை தாங்கியவர் துண்டாஜி வா. 1800 ஜூன் 3 என திட்டமிடப்பட்டிருந்த கிளர்ச்சி மார்ச் 30 மராத்திய மன்னர் துண்டாஜியால் ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ இந்த கிளர்ச்சி தோல்வியடைய முக்கிய காரணங்களில் இதுவும் ஒன்று. கிளர்ச்சி ஆரம்பிக்கப்பட்ட, அதாவது கிளர்ச்சி எந்த தேதி வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு அவங்க திட்டமிட்டிருந்தாங்கன்னா 1800 ஜூன் 3 தான் வந்து செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் மார்ச் 30 அதாவது 1800 மார்ச் 30 இந்த மராத்திய மன்னர் துண்டாஜியால் ஆரம்பிக்கப்பட்டதால் இந்த கிளர்ச்சி தோல்விகளை சந்தித்தது.
தென்னிந்தியாவின் கூட்டணியின் வலுவான எதிர்ப்பால் புரட்சி நீடித்து கொண்டிருந்த சமயத்தில் மருது சகோதரர்களால் திருச்சி பிரகடனம் 1801 வெளியிடப்பட்டது. இந்த புரட்சி முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப இந்த தென்னிந்தியாவின் கூட்டிணைவின் வலுவான எதிர்ப்பால் வந்து புரட்சி நடந்து கொண்டே இருந்துச்சு. இந்த சமயத்துல மருது சகோதரர்கள் என்ன பண்றாங்கன்னா, திருச்சி பிரகடனம் அப்படின்ற ஒரு பிரகடனத்தை வந்து செய்கிறாங்க. இது எந்த ஆண்டில் வந்து வெளியிட்டாங்கன்னா 1801 இந்த திருச்சி பிரகடனம் வெளியிடப்பட்டது. ஆங்கிலேயர்களுக்கு எதிராக அனைத்து இந்தியர்களையும் ஒருங்கிணைத்த முதல் பிரகடனம் திருச்சி பிரகடனம். ஸோ இந்த பிரகடனம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னன்னா, ஆங்கிலேயருக்கு எதிராக இந்தியர் அதாவது அனைத்து இந்தியர்களையும் ஒருங்கிணைத்த முதல் பிரகடனம் வந்து இந்த திருச்சி பிரகடனம். கிளர்ச்சியின் முக்கிய நிகழ்வான காளையார் கோவிலின் சிறுவயல் பகுதியை கிபி 1801 மே 29 கர்னல் அக்னுவின் தலைமையிலான ஆங்கில படை தாக்கியது. மருது சகோதரர்கள் தோற்கடிக்கப்பட்டனர். ஸோ இந்த கிளர்ச்சியோட முக்கிய நிகழ்வு என்னன்னா, காளையார் கோவிலில் அந்த சிறுவயல் அப்படின்ற பகுதியை வந்து கிபி 1801 மே 29 வந்து கர்னல் அக்னுவின் தலைமையிலான ஆங்கில படை வந்து தாக்கியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த கிளர்ச்சியின் முக்கிய நிகழ்வு. ஆண்டு முக்கியம், நாள் முக்கியம், எந்த பகுதி அப்படின்றது முக்கியம். இந்த தாக்குதல்ல மருது சகோதரர்கள் வந்து தோற்கடிக்கப்படுறாங்க. ஆங்கிலேயர்களால் தோற்கடிக்கப்பட்ட மருது சகோதரர்கள் சிங்கம் புணரி காட்டில் மறைந்து கொண்டனர். 1801 ஏற்படுத்தி கொண்ட உடன்படிக்கையின் மூலம் தமிழகம் முழுவதும் ஆங்கிலேயர் கட்டுப்பாட்டில் வந்தது. ஸோ ஆங்கிலேயர்களால் இந்த மருது சகோதரர்கள் வந்து தோற்கடிக்கப்படுறாங்க. இந்த காளையார் கோவில் சிறுவயல் என்னும் பகுதியில் தோற்கடிக்கப்படுறாங்க. ஸோ அவங்க தப்பிச்சு போய் சிங்கம் புணரி காட்டில் வந்து மறைந்து கொண்டனர். ஸோ அதுக்கு பின்னாடி 1801 ஏற்படுத்தி கொண்ட உடன்படிக்கையின் மூலம் தமிழகம் முழுவதுமே வந்து ஆங்கிலேயரின் கட்டுப்பாட்டில் வந்தது. மருது சகோதரர்கள் புதுக்கோட்டை மன்னரால் காட்டி கொடுக்கப்பட்டு 1801 அக்டோபர் 24 திருப்பத்தூர் கோட்டையில் தூக்கிலிடப்படுறாரு. ஸோ வீரபாண்டிய கட்டபொம்மனையும் பார்த்தீங்கன்னா, விஜய ரகுநாத தொண்டைமான் இவரும் புதுக்கோட்டை மன்னராக தான் வந்து இருந்தார். அவர் வந்து காட்டி கொடுத்து வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து தூக்கிலிடப்பட்டிருப்பாரு. அதே மாதிரி இந்த மருது சகோதரர்களையும் புதுக்கோட்டை மன்னரால் காட்டி கொடுக்கப்பட்டு 1801 அக்டோபர் 24 திருப்பத்தூர் கோட்டையில வந்து தூக்கிலிடப்பட்டனர். பாஞ்சாலங்குறிச்சியில் மீண்டும் புரட்சி செய்த ஊமைத்துறை நவம்பர் 16 கழுவேற்றப்பட்டார். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம மருது சகோதரர்கள் பற்றின முக்கியமான குவஸ்டின்ஸ் தான் பார்த்தோம். உங்களுக்கு சிலபஸில் பார்த்தீங்கன்னா, தமிழகம், தமிழர்கள், விடுதலை போராட்டத்தில் தமிழர்களின் பங்கு, தமிழகத்தினுடைய வரலாறு, தமிழர்களின் வரலாறு, பண்பாடு, ஸோ இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ்லாம் அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சிலபஸ்லேயே வந்து கொடுத்துருக்காங்க ப்ரிலியம்ஸ் எக்ஸாமில். ஸோ அதனால தான் அந்த டாப்பிக்கில் இருக்க ஒவ்வொரு தலைவர்களை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம். தமிழர்கள் எப்படி எப்படி விடுதலை போராட்டத்தில் வந்து ஈடுபட்டாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் வந்து நம்ம கண்டினியூஸாக பார்த்துட்டு வரோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, புலித்தேவனை பற்றி நம்ம ஃபுல்லாக படித்தாச்சு, வீரபாண்டிய கட்டபொம்மனை பற்றியும் ஃபுல்லாக படித்தாச்சு. இந்த வீடியோவில் வந்து மருது சகோதரர்கள் பற்றியும் பார்த்தாச்சு. ஸோ நீங்கள் வந்து அந்த ரெண்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்க. அப்படின்னா தான் ஒரு கண்டினியூஸாக வந்து உங்களுக்கு ஒரு படிக்கிற ஆர்டர் வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ எதுவுமே இடையிலேருந்து போகாமல் ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட் வரையும் வரணும். ஸோ அதுதான் வந்து ஒரு படித்த ஃபீல் கிடைக்கும். அதனால அந்த ரெண்டு வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஹிஸ்ட்ரியில் மற்ற டாபிக் வைஸாகவும் வந்து வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கேன். ஸோ ஓகேவா? ஸோ அதில் வந்து ஒவ்வொரு அரசு, ஒவ்வொரு பேரரசு பற்றி பார்த்துட்ருக்கோம். ஸோ குப்த பேரரசு, விஜயநகர பேரரசு பார்த்தோம், சிந்து சமவெளி நாகரிகங்கள் பற்றி பார்த்தோம், பாமினி அரசு பார்த்தோம். ஸோ அதுவும் கண்டினியூஸாக பார்ட் வைஸாக வந்து போட்டுட்டு வரேன் ஒவ்வொரு டாப்பிக்லேருந்தும். அதுவும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து இனி வர டாப்பிக்கில் இருக்க க்வெஸ்சன்ஸ் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.